நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்க மேட்டுப்பாளையம் தாண்டி இங்க கல்லார் கிட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்கே இதுதான் பிளாக். பாத்தீங்கன்னா முருளியார்கிட்ட நிக்கிறோம், முருளியார் செக் போஸ்ட் தாண்டி வருகிறோம். நல்லா கிளைமேட் வந்து ஒரு சில்லுன்னு இருக்குது. மேல எனக்கு தெரிஞ்சு நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு கிளைமேட். போனுக்கு சவுண்ட் கேட்குதான் தெரியல உங்களுக்கு. சூப்பரா இருக்குங்க. இங்க முருளியார் பாட்டு தாண்டி கிட்ட வந்திருக்கோம். இந்த நல்ல கடைகள்லாம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியில் தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ. பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் மேட்டுப்பாளையம் வந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹில்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் த்ரீ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இந்த டைமில் லாக்டவுன் டைமில் என்னென்னலாம் பார்க்கலாம். சிம்பிளாக இருக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். மறக்காம ப்ரீவியஸ் பார்ட் ரெண்டு வீடியோவும் பாருங்கள். இது வந்து ஊட்டி சீரீஸில் பார்ட் த்ரீ வீடியோ. சரி வாங்க போய் நல்லா ஷூட் பண்ணலாம். சரி வாங்க போய் ஷூட் பண்ணலாம். நல்லா இப்போ வந்து இந்த மார்க்கெட் ரோட்டில் தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நெருக்கடி கார் இருந்தவே இடம் இல்ல. நமக்குன்னு செஞ்சு விட்ட ரோடு மாதிரி இருக்குது. அதான் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கிற மாதிரி டிஸ்லிங் ஆகிட்டு இருக்குது. இங்க பொட்டானிக்கல் கார்டன் தான் பின்னாடிதான் நிக்கிறோம். பொட்டானிக்கல் கார்டன் ரைனிங் டைம் நாட் அலவுடு. இதெல்லாம் பின்னாடிதான் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. பொட்டானிக்கல் கார்டன் பாருங்க. இங்க வந்து லோக்கல்ஸ் இங்க வாக்கிங் மட்டும் அலோவ் பண்றாங்க, டூரிஸ்ட் யாரும் அலோவ் பண்ணல பாருங்க. நான் இதுக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. சரி, இன்னொரு டைம் வரும்போது நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே ஒரு சரி வாங்க அப்படியே போய் கிளம்பலாம். எல்லாம் ரைனர் போக போக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லு நாயிரும். இப்போயே வந்து டைம் வந்து 5 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அவ்வளோதான், நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் நான் கோத்தகிரி வரைக்கும் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருந்து நாம வந்து வீடியோ எடுத்து நம்ம கவர் பண்ணி காட்டியிருக்கிறோம். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க கிளைமேட் சூப்பரா இருக்குது. சரி வாங்க, நான் போற வழியில கவர் பண்ணலாம். சோழகுதிரை எப்பயுமே எதுவுமே அலவுட் இல்லை, எல்லாமே க்ளோஸ்ல இருக்குது. கோவிட் டைம்னால மழை வேற ஒரு பக்கம் வந்து கோவிட் பீரியட்னால எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. பொட்டானிக் கார்டன், ரோஸ் கார்டன் எல்லாமே க்ளோஸ்ல இருக்குது. ஒரு பக்கம் மழை வேற வச்சு செய்யுது. வந்து பார்க்கலாம், இந்த கிளைமேட்டுக்காக வரலாம். மற்றபடி எந்த டூரிஸ்ட் இன்னும் அலவுட் இல்லை. மழையும் போட்டு மான்சூன் சீசன் போட்டு மழை தாக்கு தாக்குன்னு தாக்குது. மழைலாம் எப்படின்னா ரொம்ப கனமழைன்னுலாம் சொல்ல முடியாது. என்னன்னா டிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது, எங்கேயும் நம்ம போக முடியாது. பயங்கர குளிர்,
டிஸ்லிங் ஆகிட்டே இருக்கிறதுனால, எப்போ போனாலும் டிஸ்லிங்லேயே இருக்கிறதுனால நம்மளால எங்கேயுமே போக முடியாது. பாருங்க நான் இங்கே தான் நிற்கிறேன், வெளியிலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது, சொற்றுலாம் தெரியாமல் வந்துட்டேன் நான். சரி பரவாயில்ல, ஒன் டே தான், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பாருங்க தொட்டபட்டா ரோட்ல, தொட்டபட்டா கோத்தகிரி ரோட்ல பயங்கரமா இருக்குது. கேப் போட்டு வச்ச மாதிரி இருக்குது, ஒரு மலைக்கு வந்து கிரீன் கலர் கேப் போட்ட மாதிரி ஒரு லொகேஷனு, பயங்கரமா இருக்குது. நல்லா எடுத்தேன், மணி வந்து 6 ஆக போகுது, 8 ஆக போகுது, நல்லா பயங்கரமா இருக்குது. வழி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மேலே போய் ஸ்டில் எடுக்கலாம்னு பார்த்தோம். சரி பரவாயில்ல, நல்ல சீனரி கேப்சர் பண்ணோம். தொட்டபட்டா பீக்கு போயிட்டு இருக்கிறோம், மணி 6 ஆகுது. இப்பதான் தொட்டபட்டா பீக்கு முடிஞ்சா உங்களுக்கு தொட்டபட்டா பீக் காட்டுறேன். நல்லா அப்படியே புகையா வருது, பயங்கரமா இருக்குது லொகேஷனு. பாருங்க ஒரு கேப் மாட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு மலைக்கு, அந்த அளவுக்கு இருக்கு லொகேஷனு. அப்படியே மேகங்கள்லாம் நவுந்துன்னு இருக்குது. இந்த வரியில அவ்வளவா வண்டி இல்லை, அதனால நம்ம நின்று ஸ்டார்ட் இருக்கோம். சரி அப்படியே ரெண்டு ஸ்கில் எடுத்துட்டு கிளம்பலாம். மேலே டைம் தான் உங்களுக்கு தொட்டப்பட்ட ரீட் ஆகாம தான் தொட்டப்பட்ட பீக்கிறாங்க. அதான் தொட்டப்பட்ட பீக் இந்த பக்கம் போகணும். தொட்டப்பட்ட பீக் ஆக்சுவலாக க்ளோஸில் இருக்குது இந்த டைமில், நம்ம தொட்டப்பட்ட பீக் கவர் பண்ணல. நல்லா பயங்கரமாக ஜில்லுன்னு காத்தடிக்குது, அவ்வளோ தொட்டப்பட்டா பீக் கவர் பண்ண முடியல. சரி இதே வந்து லொக்கேஷன்ல இருந்து நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல சீரீஸில் மீட் பண்ண வரைக்கும் டில் சைனிங் ஆஃப் வித் நவநீத கிருஷ்ணன் கைஸ், பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இன்னும் நிறைய வந்து நம்ம ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஊட்டி விட்டு போக டைம் வந்தாச்சு. சரி வாங்க, சரி பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.